ஹலோ, இது நம்ம கீ சடுப்பங்கரை. நான் உங்கள் சுகி. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கணும். அதை கொஞ்சம் வேற மாதிரி பறைக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்குங்க. வணங்கினதும் ஒரு கால் கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி. இது மூணையும் நல்லா கொஞ்சம் வணக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் கப் கொத்தமல்லி இலை, ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருங்குற வரைக்கும் வணக்கலாம். 1 நிமிஷம் வணக்கினா போதும், ரொம்ப வணக்கக்கூடாது. இதை நல்லா சுருங்கினதும் ஆற விட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். நல்லா சுருங்கிருச்சு. இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பிரியாணி பொருளெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய். இது நல்லா ஸ்மெல் வந்ததும் 1 கப் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணக்க விடுங்க. நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வெங்காயம் வணங்கினதும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா வணக்கணும். வணக்கிட்டு தேவையான பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 கால் ஸ்பூன் கறி மசால் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான இந்த ஐட்டம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆனியன் பேஸ்ட்லேயே நல்லா மசால் இறங்கியிருக்கும், அதனால நீங்கள் மசால் பவுடர் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்க விட்டு 200 கிராம் மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 200 கிராம் மட்டன் கரெக்டாக இருக்கும். இது மட்டன் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம். நெய் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் மட்டன், அதுக்காக ஊற்றுறது. இது கூட 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுக்கணும். நான் 1 கப் தண்ணி இப்பயே ஊற்றிட்டேன். மற்ற 1 கப் வந்து இதை வெந்ததுக்கப்புறம் ஊற்ற போகிறோம். இது மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய மட்டன்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு நீங்க விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சத்தம் அடங்கிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க மட்டன் வெந்துருச்சான்ட்டு. நம்ம இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சீரக சம்பா அரிசி வந்து கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்க ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யறதுனா இப்பயே கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தம் வைக்கிறதுனா நல்லா ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தம் வைக்க போறோம்.
அரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா உதிரியாக வரும் பிரியாணி, அதுக்காக சேர்க்குறோம். ஒரு 80% வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு நான் இதில் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வந்து மாற்றிக்க போகிறேன். அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் தம் வைக்க போகிறேன். எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிட்டேன். இது நல்லா லெவல் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நான் வந்து தம்மில் வைக்க போகிறேன். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா உதிரியாக வந்துருச்சு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு. நீ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.